வீடு நல்ல நறுமணத்துடன் இருக்க வேண்டுமா அழச்சன விவாஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான பதிவு பெண்கள் கேட்டு பயனடையக்கூடிய ஒரு பதிவாகவும் ஆகவே பெண்களே இன்றைய பதிவில் நாங்கள் கொடுக்கும் இந்த தகவல்கள் யாவுமே உங்களுக்கு ரொம்பவே பயனானதாகவே இருக்கும் நாம் வாழும் வீடு சுபீட்சமாகவும் மங்களகரமாகவும் இருக்க மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று தெரிந்து கொள்வோம் நாம் வாழும் வீடு எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி அந்த வீடானது எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் முன்பெல்லாம் பெரும்பாலானவர்களின் வீடு வெறும் சிமெண்ட் தரையாகவே தான் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தவர்கள் வீட்டை சாணத்தை கொண்டுதான் மொழகுவார்கள் அதுவும் பசுமாட்டின் சாணத்தை கொண்டுதான் முழுகுவதை வழக்கமாக வைத்திருப்பர் சாணத்தால் முழுகுவதன் மூலம் எந்த ஒரு புழு பூச்சிகளும் வீட்டினுள் வராது மேலும் இவர்கள் சாணத்தை கொண்டு வீடு மொழுகுவதன் முக்கிய காரணமே இதைவிட ஒரு சுத்தமான அதே சமயம் மங்களகரமான பொருள் வேறு எதுவுமே கிடையாது என்பதாலேயே ஆயினும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்தில் பலரும் கூறுவது எங்களுக்கு சாணம் கிடைக்க சிரமமாக உள்ளது அப்படியே கிடைத்தாலும் அதை தொட்டு முழுக நம் பெண்கள் தயாராகவும் இல்லை மகாலட்சுமி கடாசம் நிறைந்த இந்த சானத்தை உபயோகிக்க நம் பெண்கள் தயாராக இல்லாத சூழ்நிலையில் அதற்கு மாறாக வேறு எந்த பொருளை நாம் பயன்படுத்தலாம் இந்த நவீன உலகில் பலரும் அவரவர் வசதிக்கு ஏற்ப தங்களின் வீடுகளை பிரம்மாண்டமாக கட்டிக்கொள்கின்றார்கள் அதே போல் தங்களின் வீட்டு தரைக்கும் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டைல்ஸினை போட்டுக்கொள்கின்றார்கள் ஆக வீட்டின் தரைக்கு டைல்ஸ் போடப்பட்டிருக்குமாயின் கண்டிப்பாக சாணத்தை கொண்டு முழுக முடியாது இப்படி இருக்கும் பட்சத்தில் நம் வாழும் வீட்டை மங்களகரமாகவும் லட்சுமி கடாட்சம் நிறைந்ததாகவும் அதே சமயம் வீடு முழுவதும் தெய்வீக நறுமணத்துடனும் இருக்க வீடு மோப்போடும் நீரில் எத்தகைய நறுமணமுள்ள பொருட்களை சேர்த்து கொள்ளலாம் என்று பார்ப்போம் வீட்டை மோப்போடும் நீரில் முதலில் நல்ல தரமான மஞ்சள் தூளினை சிறிதளவு போட்டுக்கொள்ளுங்கள் பிறகு பொடி செய்த ஏலக்காய் தூளை சிறிதளவு சேர்த்துக்கொள்ளுங்கள் இறுதியாக பட்டையை கொஞ்சம் தூளாக்கி அதனையும் இதனுடன் சேர்த்துக்கொள்ளுங்கள் இவைகளை நீங்கள் வெளியே வாங்காமல் வீட்டிலேயே கூட பொடி செய்து கொள்ளலாம் நீங்கள் மோப்போட வைத்திருக்கும் நீரில் இந்த மூன்று பொருட்களோடு சிறிது பன்னீரையும் சேர்த்து நன்றாக கலந்துவிட்ட பிறகு நீங்கள் அந்த நீரை கொண்டு வீடு முழுவதுமாக அதாவது எல்லா மூளை முடுக்குகளிலும் நன்கு படும்படியாக மோப்போட வேண்டும் இப்படி கலந்த நீரை நீங்கள் வீட்டில் தெளித்து விடுவதை விட அந்த நீரை கொண்டு வீட்டை மோப்போடுவது இன்னும் மிகச்சிறந்த பலன்களை அது உங்களுக்கு கொண்டு வரும் நீங்கள் வாழும் வீடு மங்களகரமாகவும் தெய்வீக நறுமணத்துடனும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அப்படியென்றால் இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கு பயனானதாகவே இருக்கும் மீண்டும் ஒரு பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்